எல்லாருக்கும் வணக்கம். புரோட்டா தங்கத்தை முடிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்திருக்கிற தயாரிப்பாளர் டைரக்டருக்கு என்னோட முதல் வணக்கம். அப்புறம் மீடியாக்கார நண்பர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் என்னோட வணக்கம். இன்று விழா நாயகன், கதாநாயகன், தொடர் நாயகன், எல்லா நாயகனுமே ஜிவி சார் தான். ஸோ அவருக்கு என் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எனக்கு வாழ்ப்பு கொடுத்து என்னை வர வச்சதில்லை. சமூகத்தில் சதீஷ், எனக்கு இடையில ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணு. சார் வணக்கம் சார். ஆ வணக்கம். சூரியங்களா? ஆமாங்க, சூரிய தான் பேசுகிறேன். சார் நீங்கள் அவன்லத்துலவா? நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம் சார். ப்ளீஸ் வாங்க 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 வாங்க. கம் சார், கம் சார், கம் சார். ரொம்ப சந்தோஷப்படுங்க சார். நீங்களே எங்கள் வீட்டு கெஸ்டாக வந்து ரொம்ப பெருமைப்படுவீங்க சார். நான் நாளப்பின் ஏதோ சப்போஸ் ரைடு அப்படி இப்படின்னா உங்கள் உதவியெல்லாம் தேவைப்படும். டேய், நான் வர்றதே உங்களுக்கு ரைடுக்கு தாண்டா அப்படின்னாரு. ரைடுக்கா? எதுக்கு சார்? ஆமாம், காமெடியா? நீ நிறையா படம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால் உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கும் அப்படின்னாரு. சார் நிறையா படம் பண்ணுறதுனால நீங்கள் ரைடு வரணும்னு நினச்சிங்கடா, பைசு முதல்ல ஜிவி சார் வீட்டுக்கு போங்க. அவர் தான் நிறையா படம் பண்ணிட்டு இருக்காரு எங்களோட. போயிட்டு அப்படியே வெறுங்கடை வரணும். பக்கத்தில் அப்படியே விஜய் சேதுபதி இருப்பாப்புல, மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பையன் நம்பிடுறோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த 4G ஒரு படத்தில் நான் ஜிவியோட நடிக்கிறேன். ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்க்கு ஃப்ளைட் ஏறுறோம். ஏறும்போது நான் கேட்குறேன், இப்போ எத்தனை படம் வச்சு நடிக்கிற அப்படின்னோடனே, 7 படம் வச்சு அப்படின்னா, போய் இறங்குறோம். இறங்கினோடனே நான் கேட்குறேன், மச்சி எத்தனை படம் சொன்னேன்? 11 மச்சி அப்படின்னா, ஏய் அதுக்குள்ளே எங்கடா 4 படம் கமிட் பண்ணி இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு அப்படின்ட்டு. நான் எத்தனை சொன்னது? 11. இப்போ கேட்டுப்பாரு, இப்போ 18 இருக்கும். இல்லை இல்லை, இப்போ அதை பண்ண முடியாது. ஏன்னா வேற படத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம தலைவர் பாலாஸ் இருக்கா இல்லையா, அவன் மண்டையை போட்டு நல்லா இதுக்குள்ள விட்டு தேய்ச்சி ஒரு காதை வேற காணும். முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சு எங்கடா அதை எடுத்துட்டு வரணுச்சு பாலா சார் அப்படின்ட்டான். ஸோ அதனால இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, இந்த படம் முடிச்சுட்டு தான் போவேன் மச்சி. சரி, ஏண்டா உண்மைக்கு தளபதி ரெண்டு அவங்கள்ட்ட கூட டேட்டு வாங்கிடலாம், ஆனால் ஜிஎஸ்ஆர் டேட்டு வாங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அவர் டேட்டு அவரே வாங்க முடியாதுன்றாங்க. அவரே நினைச்சாலும் கிடைக்காதுன்றாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்குங்க சார். கொஞ்சம் எங்கள் பக்கம் கவனம் செலுத்தலாம் சார். நிறையா படம் பண்ணுறீங்க, லைட் அங்கே சதுர விடுங்க எங்கள் சைடும் வர்றோம் நாங்களாம். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இன்னொருத்தர் நம்ம சரி சொல்லுங்க பாக்கி. ஆமாம், ரஜினிகாந்த், விஜயகாந்த், வல்லிகாந்த். கண்டிப்பாக அந்த வரிசையில் ஒரு பெரிய ஆளாக வரணும். நண்பர் தான், வாழ்த்துக்கள் பிரதர். கேடி பிள்ளா கிண்டாடி வெங்கா அந்த படத்தில் நடிச்சுட்டு இருப்போம். தம்பி சொல்கிறமா, சிவா வந்து வல்லிகாந்த் வயசுலேயே பேசிட்டே இருப்பாப்புல. அந்த திருச்சியில் ரயில்வே அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போச்சு. அப்போ சில லேட் ஆகிடும், அண்ணன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். சும்மா எப்போவுமே அண்ணன் ஷூட்டிங் போய் வந்துட்டாலும் கொஞ்சம் நல்லா அப்படி இருப்பாப்புல. பாண்டியராஜானே நல்லா அப்படியே நல்லா அப்படியே சட்டியில் போட்ட கடுகு மாதிரி அப்படி இருப்பார். டென்ஷன் டென்ஷன் வரல வந்துட்டா அந்த லேட்டாக அது லேட்டாக. ஏன்னா அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயினும் வர இடத்துல ஒவ்வொரு ஷாட் எடுக்கணும். அதுக்காக இங்கே எங்கிட்ட ஆளை காணா, அந்த சிவா எங்க, சூரிய எங்க, கும்பல் அங்கே போய் கூட்டு வாங்க, ஒரு உதவி வைக்கணும் வருவாங்க. நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுருவோம். உடனே பார்ப்பாரு, எங்க ரெடியா? இல்லை சார், அந்த வரின்னு இருக்காங்க திருச்சுள்ளி டைரக்டர் பிரசாந்த். இல்லை சார், ரெடியஸ் வரின்னு இருக்காங்க. அப்புறம் ராம் டைரக்டர் மோதி பார்க்கலாம் படத்த இயக்குனர் ராம், அவரு வரேன் சார். வர மாட்டாங்க, வல்லிகாந்த் அனுப்புடா அப்படின்றாரு. அனுப்புடா வல்லிகாந்த். பிரதர் கொஞ்சம் இப்போ உடம்பு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பல்காக இருக்கா பொண்ணு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த இப்போ இந்த படம் டைரக்டர் போய்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, உள் வாங்கியிருக்கோம். அதனால அங்கே வருவார். அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ல கேமரா வச்சிருப்பாங்க. ட்ரெயின் வரும், ஆப்போசிட் கேரளா நிற்கும். சொல்லிட்டு திரும்ப வர ட்ரெயின் வரும், இவர் உள்ள வருவாப்புல. ட்ரெயின் வர கிராஸ் பண்ணிடுவார். கிராஸ் பண்ணி, ஹலோ சூரி, சூரி போட்டு கொள்றாரு மனுஷன், வாங்க. கத்துற கத்துல நான் இறங்குறதுல சிவா ஓடிட்டு இருப்பாப்புல, இவங்களும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாப்புல, நாங்க இங்க இருக்க வாழ்ந்த. அந்த சவுண்ட் அவ்வளோ பவராக இருக்கு, அவ்வளோ கஷ்டப்படுவார். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் போகிறப்ப ட்ரெயினை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருப்பார் மனுஷன் பாவம். அவ்வளோ அவ்வளோ உழைப்பு. நீங்கள் பதறினது ட்ரெயினுக்காக தானே குறுக்க வராருன்னு, ட்ரெயினுக்காக தானே பதற நீங்கள் இடிச்சு ஏதாவது ட்ரெயினுக்காக போதுன்னு சண்டாளா? இது நான் இல்லை தம்பி. அதே மாதிரி தான் மெரினா ஷூட்டில் ஒரு வாட்டி அப்படி தான் வாக்கியில் கூப்பிட்டு இருக்கிறாரு சார். இவர் வாக்கிங் அப்போ கேரவன்லாம் கிடையாது, காரில் தான் உட்காந்துருப்போம். சிவா காரில் தான் நானும் அவரும் உட்காந்துருப்போம்.
ஸோ அங்கே வாக்கியை வச்சுட்டு போயிட்டாங்க. இவரோட இது அடிக்குது. ஸோ எடுத்து அவர் சிவா வந்து இவர் மாதிரி எடுத்து பேசி சார் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. உடனே அவர் வந்து ஏன் ரெடி வர சொல்லுங்க அப்படின்னு உடனே சார் சும்மாலாம் கூப்பிட முடியாது சார், நீங்களே வந்து கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி விட்டாரு. ஏய் நீ யாரா அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே வந்து அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு. ஆனால் அவர் பேசக்கூடிய